எப்பயுமே உங்களை ரொம்ப ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் மனைவியை ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. மனைவி சைடு எப்படி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. அது அந்த பக்கம் நிற்கிதுன்னா இது இந்த பக்கம் நிற்கும். ஓ, இப்போ நீ மேலே போறியா, அப்போ நான் கீழே வரேன், கீழே வரையா, அப்போ நான் மேலே போகிறேன். இதனால தான் எதிர்பார்ப்பு வைக்காதீங்கன்றேன். இப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா இந்த 12 வருஷம் கழிச்சு வந்த மேட்ரும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவன் கேட்டோடனே ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருவீங்க. ரொம்ப ஈஸியாக கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே இறைவன் மார்க்கும் போட்டுருவார். வாலண்டியர் நடராஜன் ஒருத்தன் குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன், சின்ன பொண்ணு தான், இவ்வளோ இவ்வளோ தான் இருப்பான். போய் உட்காந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அவட்ட கேட்ட மொத்தம் ஒரு 10 சாக்லேட் வச்சுருந்தான், எல்லாம் அவளே வச்சுருந்தான். போய் உட்காந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும், எனக்கு ஒரு சாக்லேட் கொடு அப்படின்னு யோசிக்கவே இல்லை. அடுத்த செகண்டு வேகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, சரி இவ்வளோ விடக்கூடாது, அடுத்து சோதிப்பான், இன்னொரு சாக்லேட் கொடுங்க, என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, இன்னொன்று கொடுங்க, பார்க்கவே இல்லை, மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறான். 8 சாக்லேட் இந்த மாதிரி கேட்குற 8 டைம் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறான். ஒரு டைம் கூட யோசிக்க, ஆனால் அவளுக்கு அந்த சாக்லேட்னா உயிர். என்னடாவே நம்மளே மிரட்டுறாளே. சரி அடுத்து 10வது சாக்லேட்டையும் கேட்குறேன், என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க. ஜகாக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, பக்கத்தில் இன்னொருத்தங்க யாரோ உட்காந்துருந்தாங்க, அவங்க கையில் கொண்டு அந்த சாக்லேட்டு கொடுக்குறான். நீங்கள் வச்சு கடைசியில் அவன் என்ன வச்சுருந்தான், ஒன்றும் இல்லை அவளுக்கு. இப்போ இறைவன் வந்து இந்த குழந்தை மேலே இறங்கிட்டாருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் 2021 திருச்சி ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். என் பேர் வந்து லதா சந்துரு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோன்னே என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு எனக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ், நிறைய கோவப்படுவேன், இப்போ கோவப்படுறதே இல்லை, நிறைய குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சின்னதுக்குள்ளேயே மனம் வந்து அவ்வளோ வேக வேக வேகமாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும், அது சுத்தமாக நிப்பாட்டினேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க, அதனால நான் அதை விட்டுட்டேன். நான் குருவோட வந்து 2-3 யாத்ரா கூட பயணித்தேன், அதுலேயும் நிறைய எனக்கு வந்து விஷயங்கள் கிடச்சது. என்னோடய லைஃப் நான் நிறைய மாறியிருக்கேன். மேற்கொண்டு எப்படி மெடிடேஷன்லேயும் சரி, மேற்கொண்டு வீட்டில் நம்ம நிர்வகிக்கிறேன்னு தெரியும், ஒரு வேலையை நம்ம எடுத்து செய்கிறதுலையும், ஒரு நிதானம், எல்லாமே நிறைய 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 எனக்கு சேஞ்சஸ் கிடச்சிருக்கு. ஃபினான்ஷியலாக பயங்கர குரோத்து எங்கள் வீட்டில். ஆக்சுவலி முதல்லாம் ஃபினான்ஷியலாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யோசிச்சு 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 ரொம்ப செய்கிற மாதிரி, ரொம்ப ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாக் ஆன மாதிரியே இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலும் செஞ்சிடலாம், நமக்கு முடியும், வந்துடும், இங்கே அந்த பர்த்திக்கலாம், நம்ம முடியும், நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சலாம். ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கே கூட முன்னாடி ரொம்ப யோசிச்சு, இது முடியுமா, இந்த மாதம் இதை வச்சுக்கலாம், அடுத்த மாதம் இப்படி வச்சுக்கலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ யோசிக்கிறதே கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து அன்னதானம் செய்ய 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 அந்த மணி பிளாக் ஆகிறது வந்து கிடையவே கிடையாது. மணி ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப நிறைவாக நான் நல்லா இருக்கேன். இறைவனுக்கும் குருக்கும் ரொம்ப நன்றி. இந்த குரு கிடைச்சதுக்கும் ரொம்ப 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 நன்றி. குருஹேஷன், உங்களது கணவன் மற்றும் மனைவி ஏன் உங்களிடம் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னா, நீங்க எப்பயுமே உங்களை ரொம்ப ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்க மனைவிய ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. மனைவி சைடு எப்படி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று சளைச்சது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இது இந்த பக்கம் நிற்கிதுன்னா அது அந்த பக்கம் நிற்கும், அது அந்த பக்கம் நிற்கிதுன்னா இது இந்த பக்கம் நிற்கும். ஓ, இப்போ நீ மேலே போறியா, அப்போ நான் கீழே வரேன், கீழே வரையா, அப்போ நான் மேலே போகிறேன். விட்டு கொடுத்து போகிறத, இந்த வார்த்தை ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனால் எவ்வளோ ஆழமான அர்த்தம் தெரியுமா? அந்த விட்டு கொடுத்து போகிறது சொல்கிறது ஈஸி, எவ்வளோ வலிக்கும் தெரியுமா ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும்போது? 10 வருஷம் 15 வருஷம் காத்து ஏங்கி கிடப்போம், அப்போ தான் கைக்கு வந்திருக்கோம். வந்தோடனே அவனும் ஒருத்தன் கேட்பான், கொடு அப்படிமா. அதான் வைக்கிற பெரிய டெஸ்ட்டாக இருக்கும், எங்கே போய் கொடுக்கறது? இதனால தான் எதிர்பார்ப்பு வைக்காதீங்கன்றேன். இப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா இந்த 12 வருஷம் கழிச்சு வந்த மேட்ரும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவன் கேட்டோடனே ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருவீங்க. ரொம்ப ஈஸியாக கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே இறைவன் மார்க்கும் போட்டுருவார். சரி, கேட்டால் கொடுக்குறான். இறைவன் எந்த குவாலிட்டியை தெரியுமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு? கேட்டால் கொடுப்பானன்ற குவாலிட்டியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வருமா இல்லை வீணாக போன குழந்தையாக வருமா, சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு குழந்தைகிட்ட போங்க, கையில் சாக்லேட் வச்சுருக்கோம், மாமாவுக்கு ஒன்று கொடு, அக்காவுக்கு ஒன்று கொடுன்னு அந்த அந்த வேகம் அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தை ஆனந்தமாக கொடுக்குதா, அப்படியே வருத்தத்துலேயே கொடுக்குதா, இல்லை கொடுக்க மாட்டேன்னு மறைச்சு வைக்கிறதா, இல்லை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக கொடுக்குதா, அந்த கொடுக்குற அந்த முகத்தில் தெரியும் உண்மையாகவே இந்த குழந்தைக்கு கொடுக்குற மனம் இருக்கா இல்லையான்றது தெரியும். வாலண்டியர் நடராஜன் ஒருத்தன் குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன், சின்ன பொண்ணு தான், இவ்வளோ இவ்வளோ தான் இருப்பாள்.
வேணும்னே இப்போ நமக்கு தான் வம்புழுக்கிறதுனா கை வந்த கலையாச்சு. யாரை பார்த்தாலும் குழந்தைங்கள தான் வம்புழுப்பேன், பெரிய ஆளுங்கள இல்லை. போய் உட்காந்து ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கிறது. அவட்ட கேட்ட மொத்தம் ஒரு 10 சாக்லேட் வச்சுருந்தா, சாக்லேட்டில் பிஸ்கெட் சம் சாக்லேட் பிஸ்கெட் ஒரு 10 பிஸ்கெட் எல்லாம் அழைய வச்சுருந்தா. போய் உட்காந்து சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், எனக்கு ஒரு சாக்லேட் கொடு அப்படின்னு யோசிக்கவே இல்லை. அடுத்த செகண்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, சரி இவ்வளோ விடக்கூடாது, அடுத்து சோதிப்போம், இன்னொரு சாக்லேட் கொடுன்னு என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, இன்னொரு சாக்லேட் கொடு அப்படின்னு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறா, இன்னொன்று கொடுன்னு பார்க்கவே இல்லை, மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறா. 8 சாக்லேட் இந்த மாதிரி கேட்குற 8 டைம் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறான். ஒரு டைம் கூட யோசிக்கும், ஆனால் அவளுக்கு அந்த சாக்லேட்னா உயிர். 9வது சாக்லேட்டும் கேட்டேன், எவ்வளோ மோசமானவனாக இருந்திருப்பேன் நான். குழந்தைங்க மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லாத, ஒரு மனசாட்சி இல்லாத, பாருங்க எப்படி கல் நெஞ்ச காரணம் இருந்த. 9வது சாக்லேட்டும் கேட்குறேன், என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீ கெட்ட கேட்டுக்கும் உனக்கு 8 சாக்லேட் போதுன்னு நினைச்சிங்களா? என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதைத்தான் பண்ணல. அவன் அங்க நிக்கிற அவ யாருன்னு அவ சொல்றா, 8 சாக்லேட் என் கையில இருக்கு, அதிகமா பேச வரல அவளுக்கு. 9வது சாக்லேட் என் கிட்ட கொடுக்காம பக்கத்துல ஜெகா இருக்காப்ல, ஜெகாட்ட கொண்டு கொடுக்குறான், உனக்கு 8 சாக்லேட் போதுன்ற மாதிரியே. என்னடா அவ நம்மளையே மிரட்டுறாளே. சரி அடுத்து 10வது சாக்லேட்டையும் கேக்குறேன், என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஜகாக்கும் கொடுக்கல எனக்கு கொடுக்கல, பக்கத்துல இன்னொருத்தங்க யாரோ உட்காந்துருந்தாங்க, அவங்க கையில கொண்டு அந்த சாக்லேட் கொடுக்குறான். நீங்க வச்சு கடைசியில் அவன் என்ன வச்சிருந்தான்? ஒன்னும் இல்லை அவளுக்கு. இப்ப இறைவன் வந்து இந்த குழந்தை மேல இறங்கிட்டாருன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? இதுதான் இறைவன்ற நான், இதுதான் இறைவன், வேற ஒன்னும் இல்லை, இதுதான் இறைவன், இதுதான் இறைவன். அந்த குழந்தையும் நம்மளும் எங்க இருந்து வேறுபடுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, அது ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கொடுத்துருது. ஒரு செகண்ட் அந்த சிந்தனையே இல்லை. போனா வருமா வராதா, உண்மையா கேட்கறாங்களா பொய்யா கேட்கறாங்களா, நம்மளை கலாய்க்கிறாங்களா யாராவது, அதெல்லாம் இல்லை. கேட்டா கொடுத்தா, கேட்டா கொடுத்தா, கேட்டா கொடுத்தா, கேட்டா கொடுத்தா, கேட்டா கொடுத்தா. இந்த மாதிரி குழந்தைகளை இறைவனுக்கு மிக 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 பிடிக்கும். சத்தியமான வார்த்தை பொய் சொல்லவில்லை, உண்மையாகவே கூறுகிறேன். இறைவன் உங்ககிட்ட இவ்வளவுதாங்க எதிர்பார்க்கிறார். இதை மட்டும் பண்ணு நான் வந்து உட்கார்ந்துக்கிறேங்கிறார். நமக்கு அதுதான் வரமாட்டேங்குது. ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை யாரோ ஒருத்தர் கேட்கும்போது சந்தோஷமா கொடுக்குறீங்களா, இல்லை கொடுக்க மாட்டேன்றீங்களா, இல்லை வச்சுக்கிட்டு யோசிக்கிறீங்களா, இல்லை வேற என்னெல்லாம் சிந்தனை போது நீங்க கவனிங்க. நீங்க என்ன குவாலிட்டியில என்ன தகுதியில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும். நான்லாம் அடிக்கடி சோதனை பண்ணிடுறேன். நான் பெரிய கருணை வல்லல் நானே நினைச்சுக்கிறது பில்டப். இது எங்க அவுட் ஆகுதுன்னா, எங்கேயாவது அப்படி ஜாலியாக ஊர் சுத்திட்டு இருப்போம், எங்கேயாவது போவோம் வருவோம், வேலை இருக்கும், அந்த பிஸியா இருப்போம் இந்த பிஸியா இருப்போம், இடையில இந்த கருணை குருணை எல்லாம் கொஞ்சம் மறந்துடும். ஏன் கருணையிலேயே தான் இருப்போம், வேலை வந்துட்டா தான் போட்டு பெண்டு கழட்டிடுது, அப்புறம் மறந்துடும், அப்புறம் பார்த்தா அந்த கருணை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துருக்கும், நமக்கே தெரியாது. அப்புறம் யாராவது வந்தா கண்டுக்காம இருக்கிறது, ஆஹா என்னடா கேவலமான மனுஷனா மறுபடியும் மாறிட்டோம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அதை கவனிச்சு ஆழமா போய் எங்க நான் தப்பு பண்றேன், எங்க தப்பு பண்றேன், எங்க தப்பு பண்றேன், எங்க தப்பு பண்ண கொடுக்கறதுக்கு மனசு வருது, அதுலயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுலயே இருப்பேன், அதுலயே இருப்பேன், அதுலயே இருப்பேன். எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருதா 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 வர பாத்துக்கிட்டே இருப்பேன். அங்க தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பாயிருங்க. தேர் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் கர்மாஸ், அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த குணம் கொடுக்கணும்ன்ற குணம் இல்லைன்னா எல்லாமே தப்பா போயிடும் சாகர வரைக்கும். இங்க மட்டும் கொடுக்கணும்ன்ற குணம் வந்துருச்சுன்னா எல்லாம் பாசிட்டிவா மாறிடும். கர்மா குருமா பூரா அழிஞ்சு இறைவனை நோக்கி போயிருவீங்க. சத்தியம் செய்து சொல்கின்றேன், சத்தியம் செய்து சொல்கிறேன். நல்லா இருக்கும், கொடுங்க கொடுங்க, நல்லா இருக்கும், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கொடுத்துட்டு உடனே ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கொடுங்க. கொடுக்கறது வந்து வேலை இல்லை நமக்கு, கொடுக்கறது வேலை இல்லை, கொடுக்கறது நம்ம நேச்சர். கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா நீ ஏன் கொடுக்கறேன்டே, அறிவு கிட்ட முண்டை நான் கடவுள்தான் பாரு. இறைவன் என்ன சொல்லுவாரு, என்னடா லூசுத்தனமா பைத்திய மாதிரி கேள்வி கேட்கிறேன், ஏன் கிட்ட என்ன கொடுக்கறேன்னு கேட்கற. கடவுள் என்ன பண்ணுவாரு, கடவுள் என்னங்க பண்ணுவாரு தெரியாதா உங்களுக்கு? கடவுள் என்ன பண்ணுவாருன்னு கொடுப்பாரு. கடவுள் என்ன பண்றாரு, கொடுக்கறாரு. கேட்டாலும் கொடுப்பாரு, கேட்கலனாலும் கொடுப்பாரு. நம்ம மட்டும்தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறது. அப்படியே சகல வித்தைகளையும் கரைச்சு குடிச்ச மாதிரி, அட்டமா சித்துகள் அனைத்தும் 8 சித்திகளும் கைவரப்பெற்ற மாதிரி, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசுத்துவம் பஞ்சபூதங்களை தன் வயத்துக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்றீங்க. எப்படி பில்டப் பண்றீங்க? கொடுக்க மாட்டேன். காத்து இப்படி உங்ககிட்ட சொன்னா, நாளைக்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்,
தண்ணி எப்படி சொல்லுச்சுன்னா, நீ குடிச்சா மட்டும் உள்ளுக்குள்ள நான் கட்டியா தான், ஐஸ் கட்டியா தான் போவேன், செத்து போ அப்படின்னு சொல்லுச்சுன்னா, சூரியன் எல்லார் மேலையும் படுது, உங்க மேல மட்டும் சூரியன் படவே மாட்டேங்குது, எங்க போய் நுழைஞ்சிக்கினாலும் பட மாட்டேங்குது சூரியன். இப்படி வம்பு பண்ணா எந்த நிலத்துல இருந்து எந்த அறுவடை செய்த பயிர் வந்தாலும் எல்லாராலையும் சாப்பிட முடியுது, ஆனா எந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய எந்த உணவையும் உங்களால சாப்பிட முடியல, கையில கொண்டு போனாவே காணாம போயிருது. இப்படி இருந்தா நம்ம இப்ப நம்ம சொன்ன குணம் பூரா நமக்கு இருக்கு, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்குன்னே ஒத்துக்க மாட்டீங்க, எப்படி ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு, இருக்கா இல்லையா. நான் எல்லாம் ஒத்துக்கிட்டேன், அதனால எனக்கு ஞானம் கிடைச்சது. ஆமா, நான் இருக்கிறதுல ஒரு கேவலமான பிறவி, நான் இருக்கிறதுலயே ஒரு விளங்காதவன், நான் ஒரு வீணா போனவன், நான் ஒரு அயோக்கியன், நான் ஒரு திருடன், நான் ஒரு முண்டம், நான் ஒரு தண்டம், நான் ஒரு வீணா போனவன், நான் ஒரு வடிகட்டின முட்டாள், நான் ஒரு அடிமுட்டாள், எனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. இப்படி பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியாம. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களே திட்டிகிட்டே இருங்க, உங்களுக்கு எப்ப அழுக வருதுன்னு நான் பாக்குறேன், நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அழுக வந்துடும், உங்களை நீங்களே திட்டிகிட்டே இருங்க, அழுக வருமா வராதா உங்களுக்கு. அப்புறம் இந்த மைண்டு நம்ப ஆரம்பிச்சிடும், உண்மையாக வீணா போனவன் தான் போல நம்ம, உண்மையாகவே நாசமாக போனவன் தான் போல நமக்கு, ஒன்றுமே தெரில. இது எப்போ நம்ப ஆரம்பிக்குதோ இப்போ கூணி குறுகுவீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஆட்டிடியூடெல்லாம் போக மாட்டீங்க, இப்படி தான் போவீங்க அதுக்கப்புறம். எதுக்கு யார் ரொம்பக்கு போக வேணா, இந்த மனநிலை வந்துடும். ஏன், அந்த புரிதல் வந்துடுச்சு உள்ளுக்குள்ள. எப்போ உங்கள் வாழ்க்கையை கூணி குறுகி வாழ ஆரம்பிக்க, தைரியமாக வாழ், சந்தோஷமாக வாழ்ன்றது ஒரு வகை, அது புரிதலுக்கு அப்புறம். புரிதலுக்கு அப்புறம் நீங்கள் வாழ்றது வேற, அதாவது பணிவு தன்னடக்கத்துடன் சேர்ந்த தைரியம் தான் அழகு. பணிவு தன்னடக்கம் இல்ல, வெறும் தைரியம் மட்டும் இருக்கு, அழகாது. பணிவும் தன்னடக்கமும் சேர்ந்த அந்த தைரியம் தான் அழகு. அப்ப எப்ப முதல்ல கூணி குறுகுறீங்களோ அப்பதான் பணிவு தன்னடக்கமும் வரும். நீ உங்களை ஒரு பெரிய சூப்பர் மேன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து பணிவு தன்னடக்கம் வரும் உங்களுக்கு? இப்போ நான் எனக்கு கீழே இறங்கி நடந்து வரேன்னா ஒரு நாலு பேர் கை கொடுக்க வரீங்க, போட்டோ எடுக்கணும்ட்டு வரீங்க, எப்படி உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுது, எப்படி உங்கள்கிட்ட அவ்வளோ அன்பாக பேச முடியுது, எப்படி அவ்வளோ நெருக்கமாக உங்கள்கிட்ட பழக முடியுது? நான் ஏன்னா உங்களை நான் வேற வயிற்றுல பிறந்த பிள்ளைகளாக நான் பார்க்கவே இல்லை. இது எல்லாமே என் உயிர் தான்ன்றத 100% நம்புறேன். அதை நான் நம்புறதுனால தான் என் ஆக்டிவிட்டி இப்படி இருக்கு. இப்போ என்னோட நம்பிக்கையில் ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு வைங்க, இவங்க எங்கே இவங்களே ஏகப்பட்ட கர்மாவோட சுற்றிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு எங்கே உருப்பட போகிறான், இப்படி ஏதாவது டேட்டா இருந்தாலோ இவங்களுக்கெல்லாம் நம்ம இறங்கி போகணுமா, இப்படி ஏதாவது டேட்டா இருந்தாலோ இவெல்லாம் தெரியாதனால தான் நம்ம கீழே நீங்கள் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி மனநிலை ஏதாவது இருந்ததுன்னா காமிச்சு கொடுத்துரும், ஆக்டிவிட்டிஸ் காமிச்சு கொடுத்துரும், கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.